பெரியார் போன்ற தலைவர்களை புகழ்ந்து பாடிய கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டதற்கு கர்நாடக இசைக்கலைஞர்களான ரஞ்சினி காயத்ரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மியூசிக் அகாடமி சார்பில் ஆண்டுதோறும் சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டு வருகிறது. கர்நாடக இசை கச்சேரிகளில் சிறந்து விளங்குவோருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதுக்கு பாடகர் டி எம் கிருஷ்ணா தேர்வு செய்யப்பட்டார். வரும் டிசம்பர் மாதம் 15 தேதி சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெறவுள்ள மார்கழி இசை விழாவில் விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என தேர்வுக்குழு சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த சூழலில் கர்நாடக இசைக்கலைஞர்களான காயத்ரி ரஞ்சினி தவறான ஒருத்தருக்கு கர்நாடக இசைக்கான உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக இசை உலகில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவர், வேண்டுமென்றே இந்த சமூகத்தின் உணர்வுகளை மிதித்து தியாகராஜா மற்றும் எம் எஸ் சுப்புலட்சுமி போன்ற மிகவும் மரியாதைக்குரிய நபர்களை அவமதித்தவர், அவரது செயல்கள் கர்நாடக இசை கலைஞராக இருப்பதே அவமானம் என்ற எண்ணத்தை தூண்டும் வகையில் உள்ளது. மேலும் ஆன்மீகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருகிறார். பெரியாரை போற்றும் டி எம் கிருஷ்ணா போன்றவர்களை ஊக்குவிப்பது ஆபத்தானது என்று அடுக்கடுக்கான புகார்களை அறிக்கையின் வாயிலாக கூறியுள்ளனர். மேலும் இந்த ஆண்டு மியூசிக் அகாடமி மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் இசை சகோதரிகள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கர்நாடக இசையை ஒரு தரப்புக்குள் சுருக்கும் வகையில் பேசுவதாக ரஞ்சினி காயத்ரிக்கு எதிர்ப்புகள் ஒரு புறம் கிளம்பியுள்ளது. அதே வேளையில் எளிய மக்களிடம் கர்நாடக இசையை கொண்டு செல்லும் நோக்கில் பணியாற்றக்கூடியவர் டி எம் கிருஷ்ணா என்று ஆதரவு குரல்களும் வட்டமடித்து வருகிறது. டி எம் கிருஷ்ணாவுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்கீத கலாநிதி விருது வழங்கும் வாய்ப்புகள் உருவானது. ஆனால் பலர் எதிர்ப்பினால் அது கைவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.